மன்னார்குடி அருகே 12 மணி நேரத்திற்கும் மேலான மின்வெட்டால் குடிநீர் கிடைக்காமல் கிராம மக்கள் கடும் அவதி. விநாயகர் சதுர்த்தியை கொண்டாட முடியாததால் மனமுடைந்த கிராம மக்கள் திடீர் சாலை மறியல் போராட்டம். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட ராமபுரம் கிராமத்தில் சுமார் 600க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்கள் வசித்து வருகின்றனர். இக்கிராமத்தில் நேற்று காலை 8 மணிக்கு துண்டிக்கப்பட்ட மின்சாரம் 8 மணி வரை நீடித்தது. இதனால் இக்கிராமத்தில் குடிநீர் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளுக்கு தண்ணீர் கிடைக்காமல் கடும் அவதிக்கு உள்ளாகினர். மேலும் விநாயகர் சதுர்த்தி விழாவினையும் கொண்டாட முடியாத சூழல் உருவானது. இதனால் ஆத்திரமடைந்த ராமபுரம் கிராம மக்கள் தமிழக அரசை கண்டித்தும் செயல்படாத மின்வாரியத்தை கண்டித்தும் சவளாக்காரன் என்கிற இடத்தில் திடீரென மாலை 5 மணிக்கு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த சாலை மறியல் போராட்டம் 9 மணி வரை நீடித்த போதிலும் மின்சாரத்தை வழங்க மின்வாரிய ஊழியர்கள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மேலும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் வருவாய்த்துறையினர் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்திய போதிலும் மின்சாரம் வழங்கினால் மட்டுமே சாலை மறியல் போராட்டத்தை விலக்கிக் கொள்ள முடியும் என்றனர். சாலை மறியல் போராட்டத்தால் மன்னார்குடி நாகப்பட்டினம் மார்க்கத்தில் சுமார் 4 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து தடைபட்டது.